இந்த புல்லட் மணியை தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த முழு கோழி மீல்ஸை 6.45 minutes நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இந்த சேலஞ்சோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 தான். ஸோ இந்த இலையில் இருக்க எல்லா டிஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6.45 minutes வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸோ ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் வந்து ஜாலியாக வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காம்படிஷனுக்காக நீங்கள் வந்து எந்த ரிஜிஸ்டர் ஃபீயோ இடன் சார்ஜஸ் எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்து ஸ்டார்ட் ஆக போது 6.45 இவங்க வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிட்டு முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பார்க்கும்போதே தெரியும். ஸோ 1 minute தான் ஆயிருக்கு. பேசிக்காக நான் இது சாப்பிட்டு முடிச்சிருவேன், ஆனால் அவங்க கொடுத்த டைமில் சாப்பிட முடியுமா தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி சேலஞ்சிங்கமே நான் பார்த்தேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் தரேன்னு நம்மளோட அருவி ரெஸ்டாரண்ட்ல ஒரு சூப்பரான விஷயம் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முழு கோழி மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சூப்பரா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ அந்த முழு கோழி மீல்ஸ் இருக்கு இல்லையா, அதை இவங்க கொடுக்குற டைம்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறவங்களுக்கு, அந்த ஃபுட் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு ஏன் பக்கத்துல நிக்குது இல்லையா, ஸோ அந்த புல்லட்டை நீங்க வந்து ஃப்ரீயா வீட்டுக்கு ஓட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் கேட்கவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல எங்களோட பேஜ் மட்டும் தான் ஃபர்ஸ்டா வரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காம எங்களோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. சரி வாங்க, அந்த ஃபுட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கம்ப்ளீட்டாக சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு. ஸோ இங்கே பர்டிகுலராக வந்து எனக்கு வந்து நிறைய டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடி நாட்டுக்கோழி இடி வறுவல், அப்புறம் மதராசப்பட்டினம் நெத்திலி மீன் பொரியல், இதெல்லாம் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு ஃபேவரட்டான டிஷ். அது மட்டும் இல்லாமல் இங்கே நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே தள்ளி ஓரமாக வச்சுட்டு, ஸோ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஃபுட் சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃபுட் சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வாங்க ட்ரை பண்ணலாம். சேலஞ்சோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 தான். ஸோ இந்த இலையில் இருக்க எல்லா டிஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6.45 minutes வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸோ ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் வந்து ஜாலியாக வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காம்படிஷனுக்காக நீங்கள் வந்து எந்த ரிஜிஸ்டர் ஃபீயோ இடன் சார்ஜஸ் எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. உங்களால் இந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து இதை வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 999 இது ஒர்த்து தான். ஒருவேளை உங்களால் இதை வந்து சாப்பிட்டு முடிக்க முடியல அப்படின்னா இவங்க வந்து டேக்அவேவும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் கிரேவி இருக்குது, பட்டர் மில்க் இருக்குது, ரசம், சாம்பார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு, பொரியல், ஸ்வீட் ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து 4 போண்டா கொடுக்குறாங்க, 4 பரோட்டா இருக்குது, அப்பளம் இருக்குது, ஸோ பிரியாணியும் வந்து இருக்குது, அப்புறம் ரைத்தா, கிரேவி. அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல் வந்து கொடுக்குறாங்க, ஒரு முழு கோழிக்கறி, அப்புறம் 2 முட்டையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இடையில குடிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து கோழி சோடாவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி வரும்போதே வந்து சாப்பிட்டு தான் வந்தேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இங்கே 2 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டார். ஸோ நாங்களும் வந்து சேலஞ்ச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். நான் வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் மேனேஜ்மெண்ட்டோட பெர்மிஷனோட சவுர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் சேலஞ்சை வந்து ட்ரை பண்ண போகிறாரு. சவுர் சொன்ன டைம்குள்ளே முடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் சார், இந்த ஃபுட் சேலஞ்ச் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் இங்கே வந்ததே வந்து இந்த முழுக்கோழி மீல் சாப்பிட தான் வந்தேன். ஸோ வந்தப்போ வந்து எங்கள் ஷூட் நடந்திருந்தது என்னன்னு கேட்டப்போ சொன்னாங்க இது மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டான்னு கேட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்காக நான் இது சாப்பிட்டு முடிச்சிருவேன், ஆனால் அவங்க கொடுத்த டைமில் சாப்பிட முடியுமா தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி சேலஞ்ச் எங்கேயுமே நான் பார்த்தேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் தரேன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. ஸோ அவங்க நான் கிவ் இட் அ ட்ரை அண்ட் பார்க்கலாமே எப்படி போகுதுன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 6.45 இவங்க வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இவர் சாப்பிட்டு முடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் பார்க்கும் போதே தெரியும். ஸோ 1 மினிட் தான் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸை வந்து தாண்டி போயிட்டுருக்கு. 4.5 தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து இவர் வந்து ஆல்மோஸ்ட் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாரா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் சார், சொல்லுங்கள் சார், இந்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணிக்கிங்களா, எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவேன், முடிக்க மாட்டேன்னா இல்லை, டைம்குள்ளே சாப்பிட முடியல இப்போதைக்கு, வேறு ஒன்றும் இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணி வின் பண்ண கண்டிப்பாக பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த சேலஞ்ச் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ஈஸியாக தான் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி பஸ் ஸ்டாப் துரைப்பாக்கம்ல தான் இருக்குது. இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ அதுக்கான நம்பர் வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துரும். அப்புறம் இந்த அட்ரஸும் வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான என்ன டிஃப்ரெண்ட்டான சலூனாக இருக்கட்டும் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எதனா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அப்படின்னா எங்களுக்கு மறக்காமல் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் கவர் பண்ண போகிற வீடியோ ஸோ உங்களோட தான் மட்டும்தான் இருக்கணும். அண்டர் தன் சைனிங் ஆஃப் சேனல் பெஸ்ட் திங்ஸ், திஸ் இஸ் அனு. டாடா, பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.